பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு ஆராதனையில் நாங்கள் ஆண்டவரை சந்தித்து ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிற மட்டில்லாத அந்த மகிமையான வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ள இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் போற்றி புகழ்வோம். அவர் செய்த எங்கள் வாழ்வில், எங்கள் குடும்ப வாழ்வில் செய்த நன்மைகள் அனைத்தையும் நினைத்து கொள்வோம். ஆண்டவரை புகழ்வோம். இந்த நேரத்திலே, இந்த நாளில் ஆண்டவர் என் வாழ்க்கையோடு உறவாடும்படியாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, என் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து கொண்டு உம்மை புகழ்கிறேன். அப்பா, இந்த நாளில் உம்மை துதிக்க இந்த நேரத்தில் நான் உம்மோடு இணைந்து ஆண்டவரே என் வாழ்வை மாற்றிக்கொள்ள வந்திருக்கிறேன். அப்பா, இதோ நீர் என் வாழ்வில் கடந்த நாட்களில் செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து உம்மை புகழ்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதித்து போற்றுகின்றேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து கொண்டு ஆண்டவரை துதித்து பாடுவோமா? நன்றி இயேசுவே. துதிப்பேன் தேவரே, துதிகள் மத்தியில் வசிப்போரே. துதிப்பேன் துதிப்பேன் தேவரே, துதிகள் மத்தியில் வசிப்போரே. அதிசயமானவரே, அதிசயமானவரே, அதிலும் மேலானவரே, அதிலும் தகப்பனே, நீ அதிசயமானவர், அதிசயத்துக்கும் மேலானவர். ஆண்டவரே, துதிக்கிறோம் பிதாவே. துதிப்பேன் துதிகள் மத்தியில் வசிப்போரே. ஆண்டவரே, என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் என் வாழ்வில் இந்த ஓட்டத்தினாலே, பொருள் தேட வேண்டும் என்ற ஆசையிலே உம்மை துதிக்க நான் மறந்திருக்கிறேனப்பா. என் மகனுக்கு மகளுக்கு நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். என் கணவனுடைய வாழ்வில், மனைவியினுடைய வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, உலகம் எங்கும் முடக்கப்பட்டிருக்கிற சமயத்திலே, என் கிராமம் எங்கும் முடக்கப்பட்டு இருக்கிற சமயத்திலே, பலர் பொருளாதாரத்துக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவரே என் வாழ்வை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் எனக்கு உணவளித்து, ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்பி இருக்கிறீரப்பா. நன்றி கூறுகிறேன் தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறேன் அப்பா, உம்மை போற்றுகிறேன் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இன்று வரை நீர் காத்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. இன்று தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்று தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் திருவையால் கடந்து வந்தோ அன்பே அருமீரே ஆனந்தம். நின் திருவையால் கடந்து வந்தோ அன்பே அருமீரே ஆனந்தம். துதிப்பே துதிக்கிறேன் ஆண்டவரே, தேவனே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா.
நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. தந்தையே நன்றி, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹாலிலூயா, 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 ஹாலிலூயா. நன்றி இயேசுவே, ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா. தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் இஸ் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஸ்தூதிப்பேன் தேவனே. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஸ்தூதிப்பேன் ஸ்தூதிப்பேன் தேவனே. துதிக்கிறோமா ஆண்டவரே. ஆசீர்வதியும் பிதாவே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி இயேசு. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டால்தான் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஜீவனுள்ள ஆண்டவர் இதோ எங்களுக்கு கதைத்து சில விஷயங்களை தெளிவுபடுத்த ஆசையாக இருக்கிறார். ஆகவே ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் நாடுவோம். பொழுது அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் தொடனும் அப்பா. அப்பொழுதுதான் நாங்கள் புதுப்படைப்பாக மாறி உம்மை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, உம் வார்த்தைகளுடைய உள் அர்த்தத்தை எங்களுக்கு அனுபவமாக ஏற்றுக்கொள்ள அந்த ஆவியானவர் தேவையப்பா. பொழியும் தகப்பனே, பொழியும் ஆண்டவரே. ஆவியானுடைய அபிஷேகத்தை நாடி நாங்கள் அனைவரும் அப்பா எங்கள் மீது பொழியும்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையோடும் ஆண்டவர் பொழிவார் என்ற நம்பிக்கையோடும் அவரை பார்த்து சொல்வோம். ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக தூய ஆவியானவரே, தூய இறங்கும் ஆண்டவரே. நீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் நீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் ஆண்டவரே, என் மீது இறங்கி வாருங்க அப்பா. ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் தகப்பனே, ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆராதிப்பேனின் ஆருயிரே, தூய ஆவியே, கண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே. ஆண்டவரே, பயந்து ஒடுங்கி ஒளிந்து கொண்டிருந்த சீடர் மத்தியிலே ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுத்தீர். அவர்கள் தைரியமாக வெளியே போய் உம்முடைய செய்தியை சொல்ல செய்தீர். ஆம் தகப்பனே, எங்கள் வாழ்வு நாங்கள் சில நேரம் பயந்து ஒளிந்து இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் பிறருக்கும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வை சிதைக்கின்றவர்களுக்கு, பொய் சொல்கின்ற பொய் சாட்சியோடு இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவரே, எங்களை நசுகுகின்றவர்களுக்கு, எங்களை ஒதுக்கி வாழ்கின்றவர்களுக்கு பயந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரை கொடும் தகப்பனே, தைரியமாக சாட்சி சொல்ல நீதிக்காக இருக்க எங்களுக்கு ஆண்டவரே அருள்தாரும், அருள்தாரும் தகப்பனே. ஆவியை பொழியும் அப்பா, ஆவியை பொழியுங்க தகப்பனே. எல்லாம் கற்று தருபவரே, சொல்லுங்க எல்லாரும். எங்கும் தங்கும் துணையாளரே, எல்லாம் கற்றுத்தரும் என் தேவனே. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கி, இறங்கி வந்து அக்கினியாய் என்னை இறங்கி வந்து அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்து என்னை எழுந்தள்ளி வாருங்க ஆண்டவரே. இந்த நிமிஷம் எழுந்தள்ளி வாருங்க தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வாங்க தகப்பனே. ஆளுகையின் தேவனே, தண்ணீரின் மீது
அசைந்து ஆடும் ஆளுகையின் தேவனே. தண்ணீரின் மீது நன்றி இயேசுவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6. ஜேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்பவரே, நீங்கள் பேர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்துக் கொள்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைக்கின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவருடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடைப்பீர்கள். இப்பொழுது சிரிக்கின்றவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எரேமியா புத்தகத்திலே 17 அதிகாரத்திலே ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: மனிதரில் நம்பிக்கை வைப்போர், வலுவற்ற மனிதரின் மீது தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாக இருப்பர், பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தில் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்கள் நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கோப்பாவர், அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்போதும் கனி கொடுக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த எரேமியாவுடைய பகுதியும் இந்த நற்செய்தி பகுதியும் எங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்க பண்ணுகிறது. ஒரு தாய் அழுது கொண்டே சுவாமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள், பாவசங்கித்தன கூட்டை நோக்கி. ஆனால் அவள் பாவசங்கித்தன கூட்டுக்கு வரவில்லை, அழுது கொண்டே இருக்கின்றாள். சுவாமி போய் கேட்கிறார், ஃபாதர், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன். எனக்கு 6 குழந்தைகள், நான் முதலாவது மகனை நம்பியிருந்தேன், அவன் ஏமாற்றிவிட்டான். எங்களுக்கு நிறைய சொத்துகள் இருந்தது, நிறைய நிலங்கள் இருந்தது. நானும் என் கணவரும் ஆசைப்பட்டதெல்லாம் 6 குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து விட்டு எங்களுக்குள்ள ஒரு நிலத்தில் ஒரு வீடை கட்டி அதிலே 7 குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் முதல் மகனை நம்பினேன், அவன் ஏமாற்றிவிட்டான். இரண்டாவது மகள் சொன்னால் தன்னோடு இருப்பேன் என்று அவளும் ஏமாற்றிவிட்டாள். கடைசி கடைக்குட்டியை நம்பியிருந்தோம், அவனும் எங்களை ஏமாற்றிவிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய பாறை நிலத்தை என் பெயரில் எழுதி வைத்துவிட்டு அவன் எங்களை ஏமாற்றி மற்ற நிலங்களை எல்லாம் அபகரித்து கொண்டான். நம்பிக்கையோடு அவர்கள் சொன்ன இடத்திலெல்லாம் நான் கையை ஒப்பமிட்டேன், ஃபாதர் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம், ஒரு பாறை நிலம், அந்த பாறை நிலத்திலே ஒன்றுமே கட்ட முடியாது, அதன் பக்கத்திலே ஒரு குடிசையோடு இருக்கிறேன் என்று அந்த தாய் அழுது கொண்டே சுவாமியை நோக்கி சொன்னார். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை, மனிதர் மீது நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுக, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் வாழ்வர் என்ற அந்த வார்த்தை. அந்த தாயிடம் அந்த குரு சொன்னார், இந்த தியானத்தில் இருங்க, இந்த வார்த்தைகளை தியானிங்க, நம்பிக்கையோடு செல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று. பிரியமான பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் இந்த தாய்க்கு உற்சாகம் ஊட்டின. இப்பொழுது அழுபவர்களே, நீங்கள் சிரிப்பீர்கள் என்ற அந்த வார்த்தை உற்சாகம் ஊட்டின இந்த தாய்க்கு. இந்த தாய் போகின்றாள். சிறிது காலத்தில் சில அதிகாரிகள் அந்த தாயை நோக்கி வருகின்றார்கள், கேட்கின்றார்கள், இந்த நிலம் யாருடையது? இந்த தாயும் வயது போன அந்த கணவரும் சொல்கிறார், எங்களுடையது. ஆனால் இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏனென்றால் ஒரு கற்பாறை
வெறும் கருங்கற்கள் இருக்கிறது, இந்த கற்களினால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் தான் நாங்கள் ஓரத்தில் குடிசை போட்டு இருக்கிறோம் என்று சொல்லி. அம்மா, எங்கள் துறைமுக அபிவிருத்திக்காக சில கற்கள் தேவை, கருங்கற்கள் தேவை, இதிலிருந்து பாறையை நாங்கள் உடைத்து எடுக்கலாமா? உங்களுக்கு நிறைந்த சன்மானம் கொடுக்கப்படும் என்று அந்த தாயிடம் சொல்லப்படுகிறது. அந்த தாய், தயவு செய்து தேவையானாலும் எடுத்துக்கோங்கப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கின்றார். ஆனால் இதில் ஒரு கட்டிடம், இதில் ஒரு ஏழைகளுக்கான ஒரு மடம் எழுப்பப்பட வேண்டும் என்பதே என் ஆசை என்றும் அந்த தாய் சொல்கின்றார். பிரியமான பிள்ளைகளே, சிறிது காலத்திலே அங்கே இருந்த கற்கள் அனைத்தும் தகர்க்கப்படுகிறது, அந்த தரை தட்டத்தரையாக மாறுகிறது. அங்கே அவள் ஆசைப்படியே ஒரு பெரிய மடம் எழுப்பப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் நாங்கள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்போம். மகன் மீது, மகள் மீது, கணவன் மீது, மனைவி மீது, உலகத்தார் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக பல நேரங்களில் நாங்கள் ஆண்டவரை விட்டு மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது ஏமாற்றப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்கின்றார், ஏழைகள் நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவருக்கு சித்தமில்லை நாங்கள் ஏழைகளாக இருக்க வேண்டும், பட்டினியாக இருக்க வேண்டும், அல்லது துக்கத்தோடு அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு விருப்பமில்லை. மாறாக ஆண்டவர் சொல்கின்ற காரியம், நீங்கள் ஏழைகளாக இருக்கும் பொழுது, பட்டினியாக இருக்கும் பொழுது, துக்கத்தோடு இருக்கும் பொழுது யாரை பற்றி கொள்வீர்கள்? ஆண்டவரை பற்றி கொண்டு இருப்பீர்கள். அப்போ ஆண்டவரை பற்றி கொண்டு இருப்பவர் எப்படி இருப்பார் என்று கேட்டால், எனக்கு அருமையானவர்களே, நீர் ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார்கள். எப்பொழுதும் கனி தரும், செய்வதெல்லாம் வெற்றி வரும். எனக்கு அருமையானவர்களே, இதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று. பணக்காரர்களும் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கும் கேடு ஏன் என்றால், மகிழ்ச்சியாக இருப்பதோ பணம் வைத்திருப்பதோ பிரச்சனை இல்லை, ஆனால் பணமும் மகிழ்ச்சியும் சௌபாகியம் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு விட்டு உலகத்தார் மீது பற்று அதிகரிக்கும். அதனால் சொல்கின்றார், உலகத்தின் மீது பற்று கொள்கின்ற ஒவ்வொரு மனிதனும் கடைசியாக இந்த பிரச்சனையை அனுபவிப்பான் என்று. ஆம் பிரியமான பிள்ளைகளே, எங்களுடைய பற்றுறுதி யார் மீது இருக்கிறது? சில நேரம் என் தொழில் மீது, சில நேரம் என் உறவு மீது, சில நேரம் நான் செய்கின்ற வியாபாரத்தின் மீது, சில நேரம் நான் வைத்திருக்கிற பேங்க் பேலன்ஸ், நான் வங்கியில் வைத்திருக்கிற பணத்தின் மீது தான் என் நம்பிக்கையா? அப்படி என்றால் ஐயோ, எங்களுக்கு கேடு. எனக்கு அருமையானவர்களே, ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களிடத்தில் இன்றைய நாளில் கேட்கின்ற கேள்வி, எதன் மீது நீ பற்றுறுதி கொண்டிருக்கின்றாய்? நீ வறண்ட நிலத்தில் நடப்பட்ட அந்த செடியைப் போல கருகி போக வேண்டுமா, அல்லது நீரோடை அருகில் நடப்பட்ட மரமாக கனி தர வேண்டுமா? உன் கையில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றி கொள்வோம், நிச்சயமாக அவர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சரணடைவோம். பிரியமான பிள்ளைகளே, ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களை குணமாக்க காத்திருக்கிறார். அவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் தொடப்போகின்றார். சொல்லுவோம், ஆண்டவரே, இதுவரை காலம் நான் மனிதர்களை நம்பி, உலகத்தாரை நம்பி ஏமாற்றப்பட்டு ஆண்டவரை உடைக்கப்பட்டவனாக, சிதைக்கப்பட்டவனாக உன் முன் இருக்கிறேன். அப்பா, என்னை தொடுங்கப்பா, என் குடும்பத்தை தொடுங்க, என் மகனை மகளை தொடுங்க என்று சொல்லி, ஆண்டவரே என்னை முழுவதும் தொட்டு சுகம் கொடுங்கன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை தொடும் என்று சொல்வோம். தொடுங்க ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை காணணும் அப்பா, உம் வழியை நான் பார்க்கணும் தகப்பனே. தொடும் ஆண்டவரே, தொடுமேன் கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, இதோ ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, என் கணவனை மனைவியை தொடுங்க ஆண்டவரே,
என் பிள்ளைகளை தொடுங்கப்பா, விசேட விதமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா வாழ்வு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ள நட்புகள் மீதும் தங்களுடைய பார்வையை பதிய வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மீது அந்த பார்வை திரும்பும்படியாக செய்யும் தகப்பனே. இந்த உலகம் ஏமாற்றும், உலகத்தில் உள்ள நட்புகள் எங்களை உதறித்தள்ளும், ஆனால் நீ பொய் சொல்கின்ற கடவுள் அல்ல, சொன்னதை செய்யாமல் விடுகின்ற ஆண்டவர் அல்ல. ஆண்டவரே, உம்மீது பார்வையை பதிய வைக்க, உம்மீது பற்றுறுதி கொள்வதற்கு எங்கள் மனங்களை திறந்து தொடுங்க தகப்பனே. தொடுங்க ஆண்டவரே, சொல்லுவோம் ஆண்டவரே, ஆண்டவரத்தில் சொல்லும் தொடுங்கன்னு சொல்லு. தொடுங்க ஆண்டவரே, புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே, உம் புகழை பாடணும்ப்பா. இயேசுவே, உம் புகழை பாடணும் தகப்பனே. பாட வேண்டுமே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. தொடுங்களை ஆண்டவரே, தொடும் தகப்பனே. பணி செய்ய வேண்டுமே, உமக்காக பணி செய்ய தொடுந்தகப்பனே. செய்வதற்கு என்னை ஆசீர்வதியும் பிதாவே. ஆண்டவரே, இந்த இடத்திலும் இருந்து உமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. விசேஷமாக நோயோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் அப்பா. இதய நோயோடு இருக்கிறவர்களை தொடும். வயிற்று வலியோடு அவதிப்படுகின்றவர்களை தொடும். அந்த கால் வலியோடு காலை பிடித்துக் கொண்டிருப்பவர்களை தொடும் தகப்பனே. ஆண்டவரே, உடலில் உள்ள வியாதிகள் அகற்றப்படுக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பரிசம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் விழுவட்டும். ஆண்டவரே, நீர் பார்க்கின்ற அந்த நிமிஷம் அவருடைய நோய் அகலப்படுவதாக, உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் அகலப்பட்டு ஆண்டவரே உம்மை போற்றி புகழக்கூடியவர்களாக மாற்றும். ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும். நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே, தொடும் என் உடலினே, உடல் நோய்கள் தீரணும் அப்பான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்லுவோம் இப்பொழுது. உடல் நோய்கள் தீரணும் தகப்பனே. உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, உடல் நோய்கள், இயேசுவே, உடல் நோய்கள் தீரணுமே ஆண்டவரே. தீர வேண்டுமே. தொடும் தகப்பனே, தொடுங்க ஆண்டவரே. தொடும் என் பாவம் போக வேண்டுமே. நன்றி இயேசுவே, இயேசுவே, என் பாவம் போக வேண்டுமே. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் தொடுகின்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஆசையாயிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயிர கீதத்தை பாடுவோம்.
அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினீ. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த திருவள் சாத்திரை முடி திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தை ஒற்றி மாறிய பொருளை வணங்கும் நாங்கள் உமை இடைவிடாது பற்றி கொள்ளவும் நீர் தருகிற ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாகவும் மாற செய்யும். என்னென்று வாழ்ந்த ஆட்சிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே, ஆமென்.